ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஹுண்டாய் வெர்னா தாங்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். அப்போயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பவர்ஃபுல் கார்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரை ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ வேரியண்ட்லாம் நிறைய வந்துருச்சுங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா 2013லேயே ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.6 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் கேப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போடுற நோட்டீஸ் நான் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. புதுசாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோ கொடுப்போம். ஹே ஃபேம், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க டிஷர்ட் பற்றி தான். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா லூஃபி நியூ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்டாக போடுறதுக்கு நல்லாவும் இருக்குது. அண்ட் டிஷர்ட் பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி காட்டனில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் போகிறது கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் லூஃபின்னு டைப் பண்ணிங்கனாலே அவங்க பேஜ் வரும். அண்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதில் போய்ட்டு உங்களோட டிஷர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ட்ராக் டு ஸ்டார் ஃபேமிலிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி மறக்காம வாங்கிக்கோங்க. அண்ட் உங்க சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கொடுங்க. அண்ட் டாடாவே லவ் யூ ஃபேமே. அண்ட் ஃபேம், ஸோ இதான் பாத்தீங்கன்னா காரோட சைட் லுக்கு. என்னதான் ஓல்டு வண்டியாக இருந்தாலும் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தரமாக இருக்குங்க. ஹுண்டாய் வெர்னா. ஸோ நிறைய பேர் தெரிஞ்ச காரனே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஹாலஜன் பல்ப்ஸ் தாங்க வருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லாஸ்ட்மே ஹாலஜன் தான் வருது. அண்ட் ஹாரன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட பேட்சிங் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இதான் லுக்ஸ். அண்ட் இதோட இந்த வண்டியில் லுக்ஸை விட பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பவர் தான். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு லுக்கு. ஸோ ஹுண்டாய் 1.6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியுதா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெர்னா அண்ட் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓல்டு வெர்னாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் பைப் போகிறோம். சவுண்ட் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ரீமியமாக இருக்குது. 2013 மாடல் வெர்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தரமாக பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 1.6 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான் இதில் வருது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 260 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 126 BHP பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 260 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் ஃபேமே எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் சீட் வந்துடும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பேக் சீட் வியூ. அண்ட் அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ ஓப்பன் க்ளோஸ் டைப்பில். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஏசி வின் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அப்போ கிடையாது, ஏசி வின்லாம் கிடைச்சிருக்காது. அண்ட் இந்த பவர் தாங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க இதான் வியூ. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா ப்ரோ அதில்? ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம்லாம் பார்க்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குல்ல, டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வெர்னா பார்த்தீங்கன்னா ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வெர்னா அவ்வளோ பவராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்க போகிறோம். மித்தபடி பார்த்தீங்கன்னா இது ஓல்டு காருங்க, அதனால் இப்போது மார்க்கெட்ஸில் சேல் கிடையாது. ஸோ செகண்ட் ஹேண்டில் யாரும் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம். ப்ரோ மைலேஜ்லாம் எவ்வளோ ப்ரோ? அப்பா பொறுமையாக தான் ஓட்டுவார், அவருக்கு 20 தரும். ஸோ நம்மள மாதிரி டிரைவ் பண்ணால் ஒரு 15-13 ஓட்டினாலுமே 16 above தரும். 16 above தரும். ஓ, டீசல் வண்டிங்கிறதுனால. அண்ட் ப்ரோ உங்களுக்கு பவர்லாம் எப்படி ஃபீல் ஆகுறதுலாம்? பயங்கரமாக இருக்கா? ஓகே. அண்ட் ஃபேமே கொஞ்சம் ஓல்டு வண்டி. ஸோ இருந்தாலும் ஸ்டில்னா எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். அண்ட் ஃபேமே ஸோ காருக்குள்ள உட்காந்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டோர் லாக்ஸ்க்கும் இங்கே சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி விண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பாருங்கள். ஸோ ஓல்டு டிஸ்பிளே. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் TFT டிஸ்பிளே. இதே மாடல் தான், புது மாடல் வேறுனாக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வர எல்லா ஹுண்டாய் காஸ்லையுமே TFT டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் கிடச்சிதுன்னா ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணி எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லாம் வரல. ஸோ மேனுவல் மட்டும்தான். பட் இந்த மேனுவல் ஓட்டுற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கிடைக்காது. ஸோ நிறைய காசு ஓட்டம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். சரி வாங்க ட்ரைவ் போயிடும். அண்ட் ஃபேமே ஸோ ஓல்டு வேணா ஓட்ட போகிறோம். ஸோ பவர் நீங்களே பாருங்கள். சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க மறக்காமல். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் எடுத்தாச்சு. முன்ன மாதிரி நான் திரும்பி தப்புலாம் பண்ண மாட்டேன். போவோமா? செகண்ட் கீரு ப்ரோவே ஒரு ஆறு ஆடிடுறாரு. சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமாக சவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரண்ட்ல இன்ஜின்லேருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ ஒரு 10 வருஷம் மேலே ஆச்சுல காரு லான்ச் ஆகி ஆயிடுச்சு. இப்பயுமே இந்த அளவு இருக்கு, அதான் பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டிய ஒரு விஷயம். முன்னாடி கொடி மட்டும் வச்சா இன்னும் பயங்கரமா இருக்கும், வெறும் அம்பு மட்டும் வச்சிருக்காங்க. அதுக்கான கொடியை காணோம். எங்க ப்ரோ கொடி ஆட்டி போட்டீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. கைஸ் ஸோ 4th gear இருக்கு, பவரை பார்ப்போம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 gear. குறுக்க வராதரா டேய், குறுக்க வராத. வா என்னங்க நம்ம நேரம் மாட்டுங்க, எந்த கார் ஓட்டினாலும் அங்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் இருக்கு எடுத்தோம் கொஞ்ச நாளைக்காக. இப்ப இது ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அப்பாட்ட நானே சொல்லிட்டேன், எவ்வளவு பாசம் பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. நினைக்கிறேன் இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு வெறும் ஓட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக கடவுளாக பார்த்து தூரமாக போகிறார்னு நினைக்கிறேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கேயே டேர்ன் பண்ணிடுவோம். பா கீழே ஃபுல் பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்க கைஸ். அசால்ட்டாக போகலாம் போல வாங்குறேச்சுலாம் பயங்கரமாக. சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சீட் வந்து மாற்றிருக்காங்களா? சீட் மாற்றிருக்கோம். ஓகே ஓகே, நல்லா ப்ரீமியமாக இருக்கு. இன்னும் ஒரே பின்னாடி கொஞ்சம் காமிங்களேன், எங்க இருந்து வரீங்க இவ்வளவு காரு? ஸோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த சைடு போகும்போதாவது டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு. தலைவா ஆஃப் மட்டும் ஆயிராத, அவ்வளோதான். கம்ஆன் மேன், பா பட்டர் ஸ்மூத்தாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ், சவுண்டு தான் பயங்கரமாக இருக்கும். என்னடா வேன் நீனா பக்கத்துலேயே வர முடியாது. ஸ்டார்டிங்ல கூட நமக்கு பாத்தீங்கன்னா அந்த காரோட சிங்க் ஆக முடியாது. ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம்னா
முடியாது. அதுதான் ஒரே பிரச்சனை. மித்தபடி பார்த்தீங்கன்னா பவர் அல்ட்டியா இருக்குங்க. கண்டிப்பா ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு கார்ல இதுவும் ஒரு பெஸ்ட் தான். தலைவா போறமா போ. அப்படியே பவர் ஸ்டேரிங் பக்காவா இருக்கு. இந்த டேர்னிங் கான்பிடன்ஸ் பயங்கரமா இருக்கும் போல. பயங்கரமா இருக்கும். 186 எக்ஸாம் தான் டயர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால கார் நீங்க பக்காவா இருக்கு. ஃபேமே சோ இதான் வியூ பாத்துக்கோங்க. வேற மாதிரி இருக்குங்க. வேற மாதிரி ச்சே ப்ரோ. என்னதான் பழசா இருந்தாலும் வண்டியோட பவர் புதுசா இருக்கு. என்னடா எந்த கார் வந்தாலும் முந்திரலாம் போல தைரியமா. அந்த அளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. என்ன நமக்கு இந்த ஹார்னுக்கு தான் கை சும்மா சும்மா போகுது ஏன் தெரியல. மித்தபடி ப்ரோ உங்களுக்கு குறை சொல்றதுக்கு இந்த வண்டியில் எதுவும் கிடைச்சிருக்காது. பவர் படி ஒண்ணுமே கிடையாது. சூப்பரான பவரு பா. அண்ட் கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வெர்னாவும் ஓட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெர்னா ஓட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோ மூலமா கார் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ரொம்ப நன்றி ப்ரோ கார் கொடுத்ததுக்கு. சரி ஓகேங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்ட கார் கொடுத்துருவோம். அண்ட் ஓகே வெர்னா லவர்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதுவும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸில் வெர்னா எதுவும் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த காரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரேக்கிங் சொல்லி ஆகணும், நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது, தைரியமாக அடிக்கலாம், அதான் மெயின். எவன்டாவன் குறுக்க எதை போட்டு வச்சுருக்கான் இலை. ஏ இங்கேயும் பாருங்கள் லாரி டயர் வெடிச்சு கிடக்குதுங்க. ஷோ கடவுளே இந்த ரோட் சைடு போகும்போது அதான் சொல்கிறேன், பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு. அண்ட் கைஸ் ரோடு பார்த்தீங்கன்னா பக்கா ஃப்ரீயாக இருக்குது. லெட்ஸ் சீ கைஸ்.